தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ஸ்டண்டான சைட் டிஷ் எப்படி 2 மினிட்ஸில் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பருப்பு குழம்பு சாம்பார் குழம்பு கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராகவே இருக்கும். நம்ம இப்போ ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிட்டு மிக்சியில் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த அப்பளத்தை பொடி பொடியாக நம்ம நொறுக்கி வைக்க போகிறோம். அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு மற்றும் உளுந்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சு எடுக்க போகிறோம். இது கடுகு உடஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் போட்டு அது கூட வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுக்க போகிறோம். இதுக்கு ரொம்பவே கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை இது கூட சேர்த்து கிண்டி எடுக்க போகிறோம். அதாவது மசாலையில் ஃபுல்லாக படுற அளவுக்கு கிண்டி எடுக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷத்தில் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு அப்பள பொரியல் ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி.